நீங்க டெய்லி ஜிபே போன் பே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க மஸ்டா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மூணு ஃபீச்சர்ஸ். யாராவது உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா உங்களோட கியூஆர் கோட் அனுப்பி அமௌண்ட் அனுப்புடா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இனிமே என்ன அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்றத அந்த கியூஆர் கோட்லயே செட் பண்ணி உங்களால அனுப்ப சொல்ல முடியும். இதுக்கு உங்க ப்ரொஃபைல டச் பண்ணி இந்த கியூஆர் கோட் வரும்ல இந்த இடத்துல மேல அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி செட் அமௌண்ட் அப்படின்றத செட் பண்ணி 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் அப்படின்றத டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்டா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றப்ப அந்த அமௌண்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும். ரெண்டாவது யூபிஐ ஐடி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்லாம் தெரியல. எல்லா ஆப்புக்குள்ள போனோம் தனித்தனியா யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி பேமெண்ட் ரெக்வஸ்டும் பண்ண முடியும். யாராவது பணம் அனுப்புறது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி அனுப்ப சொல்லலாம். லைக் இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, கியூஆர் கோட் அனுப்பணுன்ற அவசியம் இல்ல. ஜஸ்ட் யூபிஐ ஐடி இருந்தா மட்டும் போதும், டிரான்சாக்ஷன் ரொம்ப சேஃபா பண்ணிக்கலாம். மூணாவது இந்த ட்ரிக் தேவைப்படும்பா. என்கிட்ட வந்து ட்ரூ காலர் இல்ல, எனக்கு எவனோ ஒருத்தன் போன் பண்ணிட்டே இருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த நம்பரை காப்பி பண்ணி போன் பே ஜிபேல சர்ச் பண்ணி பாருங்க. அவனோட ஒரிஜினல் நேம் என்ன, மேபி அவன் போட்டோ வச்சிருந்தானா கூட போட்டோ கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவன் அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தான்.